ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா ராகி பக்கோடாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். ராகி பக்கோடா செய்யறதுக்குங்க ராகி மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், நெடக்கடலை பருப்பு 1/2 கப், ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் ராகி மாவை போட்டுக்கலாம். நான் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஆனியன், 1 ஆனியன் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸாக 1 ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி துருவனது, கருவேப்பிலை கொஞ்சம் நல்ல பிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம். இதுக்கப்புறம் நடக்கலை பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கலையும் போட்டுக்கலாம். நடக்கலை பருப்பு போட்டால் ஹெல்த்துக்கு நல்லது, நல்லாவும் இருக்கும். அதனால் நான் நடக்கலை பருப்பு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. வறுக்காத நடக்கலையாக இருந்தாலும் ஓகே, வறுத்த கடலையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகாயோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ராகியில் நிறைய கால்சியம் இருக்குதுங்க. நம்ம ராகி கூழ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ராகி பக்கோடா மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மாவு இப்படி பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க, இப்படி இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி அதிகம் இல்லாமலும் இப்படி இருந்ததுனால உங்களுக்கு நல்லா மொறுமொறு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது கூட நம்ம காய வச்ச எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வர்றது அதை ஹெல்ப் பண்ணும். இப்போ பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. நம்ம ஸ்டவ்வில் 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம இப்போ பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி உடுத்தின மாதிரி போடுங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்க, பக்கோடா நல்லா வெந்துட்டு இருக்கு. பாருங்க, ராகி மாவு நீங்க அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ராகி மாவுல இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வேகணுங்க கிறிஸ்பா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பக்கோடா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த சோடா உப்போ எதுவுமே போட தேவையில்லைங்க. சோடாமலேயே நல்லா வரும், கிறிஸ்பாக வரும். நம்ம எல்லா பக்கோடாவையும் எடுத்தாச்சு. நான் 1 தடவை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம் பக்கோடாவ. நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க காய் பக்கோடா.
நம்ம இதையும் எடுத்துடலாம், சேவிங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் அளவாக ஒரு கப்பு செஞ்சாலுமே நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நீங்கள் ஈவினிங் டைம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ராயில் தோசை இட்லியை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மறக்காமல் நாளைக்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ராகி மாவு இருந்ததுன்னா உடனே செய்யுங்க. வாங்க, அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதில் நடக்கலை பருப்பு போட்டிருக்கோங்க, இஞ்சி, எந்த ஒரு ஆப்பஸோட எதுவுமே நம்ம போடலைங்க. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் லைக்கு கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.